ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க நல்லா டேஸ்டான க்ரீமியான சில்லுன்னு பிஸ்கெட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க. பாருங்கள், இந்த பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க, இப்போ இந்த டேஸ்டான க்ரீமியான பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 5 ரூபா பேக்கெட் மில்க் குக்கீஸ் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பிஸ்கெட் வந்து இப்போ 3 பேக்கெட் நான் சேர்த்துருக்கேங்க. இதில் இப்போ இந்த பிஸ்கெட்டை சின்ன சின்ன பீஸாக வந்து உடச்சிக்கலாங்க. இப்போ உடச்ச பிஸ்கெட் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே வந்து 3 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில் தான் 3 ஸ்பூன் சேர்க்குறேங்க. இப்போ இது கூட ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்த்தாச்சுங்க. இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணிக்கோணுங்க. சின்ன சின்ன பீஸ் கூட தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3/4 லிட்டர் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், பால் சேர்த்தாச்சுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கெட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒன்றா சேர்த்துற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. கட்டியெல்லாம் இருந்தால் நல்லா கரைச்சி விட்டு கலந்துக்கலாங்க. இப்போ இருக்கிற எல்லா பிஸ்கட் பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாங்க. பாருங்கள், இந்த பிஸ்கெட் இந்த பால்லையே நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இந்த பிஸ்கெட் நல்லா வெந்து வரணுங்க, நல்லா திக்னஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் வந்து நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கு. பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ சூடு ஆறின பிறகு நல்லாவே திக் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து பிஸ்கெட்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் பாருங்கள், இருக்கிற எல்லா பிஸ்கெட் பவுடரையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து இப்போ அரைச்ச பிஸ்கெட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லா பிஸ்கெட் பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி மெதுவாக லைட்டாக 2 டைம் வந்து தட்டி கொடுக்கலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ 5 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
பாருங்க, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்ப மறுபடியும் இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு அப்பதாங்க மறுபடியும் செகண்ட் டைம் வந்து மறுபடியும் மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம சேர்க்க போதுதான் நல்லா கிரீமியா கிடைக்குங்க ஐஸ்கிரீம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கலாங்க. இப்ப மறுபடியும் மிக்சியில அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்ப மறுபடியும் பாக்ஸ்ல சேர்த்துக்கலாங்க. இப்ப மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கலாங்க. இப்ப 10 hours ஆச்சுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. பாருங்க, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தண்ணியில நினைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டா எடுக்கலாங்க. பாருங்க பாருங்க, நமக்கு நல்லா சூப்பரான டேஸ்டான சில்லுன்னு இந்த சம்மருக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆன்னு கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ